வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், கேசியஸ் ஸ்டேட் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் வாசிக்கிறேன். க்வெஸ்சன் நம்பர் 45. A sample of gas has a volume of 8.5 decimeter cube at unknown temperature. When the sample is submerged in ice water at 0 degree Celsius, its volume get reduced to 6.37 decimeter cube. What is the initial temperature? Same mark. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். சார்லஸ் லாவை வச்சுதான் இதுவும். டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, போன சம்ல வால்யூம் கேட்டிருக்காங்க. V1 by T1 is equal to V2 by T2. அதை வச்சு மாத்தி மாத்தி எது கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும், சரியா? போனதுல வால்யூம், இந்த இதுல டெம்பரேச்சர், ரைட்டா? இப்ப தமிழ் மீடியம் க்வெஸ்சன் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வாயு ஒன்றின் கன அளவு 8.5 டெசிமீட்டர் கியூப் ஆகும். அதனை 0 டிகிரி செல்சியஸில் உள்ள பனிக்கட்டி நீரில் மூழ்க வைக்கும் போது அதன் கன அளவு 6.37 டெசிமீட்டர் கியூப் எனில் அதன் ஆரம்ப வெப்பநிலை என்ன? வெப்பநிலை கேட்டிருக்காங்க, அதாவது டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டவை எழுதியிருக்கேன். V1 8.5 டெசிமீட்டர் கியூப், V2 6.39 குறையுதுன்னு போட்டிருந்தாங்கல்ல, அதை தான் எழுதியிருக்கேன். T2 0 டிகிரி செல்சியஸ், ஏன்னா அதை மூழ்க வைக்கிறாங்க, எதுல? பனிக்கட்டியில. அப்ப பனிக்கட்டியோட தான் 0 டிகிரி. அப்ப 273 கெல்வினா அதை போட்டிருக்கோம். அப்ப T1, அப்ப ஆரம்ப வெப்பநிலை அதுக்கு என்ன இருக்கும்னு போட்டு கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அதுக்குரிய சூத்திரம், V1 by T1 = V2 by T2. அப்ப நமக்கு T1 வேணும். ஸோ நமக்கு வேணுங்கிறது என்ன செஞ்சுக்கணும், மாத்திக்கணும், ரைட்டா? அப்ப T2 by V2 × V1 அப்படி என்ன செய்யணும், ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க. பாரு, 8.5 டெசிமீட்டர் கியூப் இன்டூ 273 கெல்வின் பை V2 வந்து 6.37 இன்டூ டெசிமீட்டர் கியூப், சரியா? இதை நம்ம போட்டு பெருக்கிருக்கோம். இது ரெண்டையும் வகுத்து இதுல பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் 364.28 வருது, ரைட்டா? இவ்வளவு கேள்வி, 364.28. இந்த டெசிமீட்டர் கியூப் இந்த டெசிமீட்டர் கியூப் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். இந்த கேள்வி அப்படியே நினைச்சிடும் போடுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். இந்த சார்லஸ் லா, இந்த சார்லஸ் லால எனக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், கிவன் எழுதியிருக்கோம், சார்லஸ் லா எழுதியிருக்கோம், அதை மாற்றி எழுதியிருக்கோம், கொடுத்துருக்குற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூம்மா.